அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிஎஸ்சி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 14/7/2018 முதல் 15/7/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். 2018 ஆண்டுக்கான சென்னை மியூசிக் அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் சங்கீத கலாநிதி விருதுக்கு அருணா சாய்ராம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சங்கீத கலாநிதி விருதுக்கு அருணா சாய்ராம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த அருணா சாய்ராம் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர். அடுத்து சங்கீத கலாச்சாரியா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ராமதாஸ் தஞ்சாவூரை சேர்ந்தவரும் கே ஓமனக்குட்டி கேரள வாய்ப்பாட்டு கலைஞரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சங்கீத கலாச்சார விருதுகளை பெறுபவர்கள் ஆர். ராமதாஸ் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், கே ஓமனக்குட்டி கேரள வாய்ப்பாட்டு கலைஞர் ஆவார். டிடிகே விருதுகள் கல்யாணி கணேசன் வீணை கலைஞர் மற்றும் எஸ்ஆர்ஜி ராஜண்ணா ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. டிடிகே விருதுகள் கல்யாணி கணேசன் மற்றும் எஸ்ஆர்ஜி ராஜண்ணா அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக ஓஎன்ஜிசி நிறுவனம் சார்பில் ஜூலை 1 முதல் ஜூலை 15 வரை தூய்மை விழிப்புணர்வு காலம் கடைபிடிக்கப்பட்டது. தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக ஓஎன்ஜிசி நிறுவனம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 1 முதல் ஜூலை 15 வரை தூய்மை விழிப்புணர்வு காலம் கடைபிடிக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய இந்திய விசா மையம் வங்கதேச தலைநகர் டாக்காவில் தொடங்கப்பட்டுள்ளது. இதை தொடங்கி வைத்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். உலகின் மிகப்பெரிய இந்திய விசா மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் வங்கதேச தலைநகர் டாக்கா. இதை தொடங்கி வைத்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். 21வது பிபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் போட்டி நடைபெற்ற இடம் ரஷ்யா. எப்போ தொடங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14 தொடங்கி ஜூலை 15 முடிவடைந்தது. 21வது பிபா உலகக்கோப்பையை வென்ற அணி பிரான்ஸ் அணி. இது தற்போது 2வது முறையாக வென்றுள்ளது. முதல் பரிசாக 257 கோடி பரிசு பிரான்ஸ் அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இறுதிப் போட்டியில் தோற்ற அணி குரேஷியா அணி. இதற்கு 191 கோடி பரிசு வழங்கப்பட்டுள்ளது. குரேஷியா அணி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. 3வது இடம் பிடித்த அணி பெல்ஜியம் அணி. 4வது இடம் பிடித்த அணி இங்கிலாந்து அணி. இறுதிப் போட்டி நடைபெற்ற மைதானம் லூஸ்னிக் மைதானம் மாஸ்கோவில் இருக்குது. மொத்தம் 32 அணிகள் இந்த உலகக்கோப்பை போட்டியில் நடைபெற்றது இந்த உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்றன. இந்த ஆண்டுக்கான பிஃபா கால்பந்து விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்க கால்பந்து விருதை பெறுபவர் லுகா மோட்ரிச், குரேஷியா கேப்டன் வந்து பெறுகிறார். தங்க கால்பந்து விருது பெறுபவர் லுகா மோட்ரிச், குரேஷிய வீரர். இளம் வீரர் விருதை பெற்றவர் கிளியான் பாப்பே, பிரான்ஸ் வீரர். இளம் வீரர் விருதை பெறுபவர் கிளியான் பாப்பே, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். தங்க காலணி விருதை பெறுவர் ஹரிகேன், இங்கிலாந்து அணி வீரர். தங்க காலணி விருதை பெற்றவர் ஹரிகேன். தங்க கையுறை விருதை பெற்றவர் பெல்ஜியம் வீரர் கோர்டுவா. தங்க கையுறை விருதை பெற்றவர் பெல்ஜியம் வீரர் கோர்டுவா. பேர்பிளே விருதை பெறுபவர் பேர்பிளே விருதை பெறும் அணி ஸ்பெயின் அணி. பேர்பிளே விருதை பெறும் அணி ஸ்பெயின் அணி. 2018 உலகளாவிய கண்டுபிடிப்பு பட்டியலில் இந்தியா 57வது இடத்தை பிடித்துள்ளது. 2018 உலகளாவிய கண்டுபிடிப்பு பட்டியலில் இந்தியா 57வது இடம். இந்தியா கொரியா தொழில்நுட்ப பரிமாற்ற மையம் டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியா கொரியா தொழில்நுட்ப பரிமாற்ற மையம் டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில். நேட்டோ அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ். உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் இயக்குநராக டிசிஏ ராகவன் நியமனம். உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் இயக்குநராக டிசிஏ ராகவன் நியமனம். உவே சாமிநாத ஐயர் கடித கருவூலம் என்ற நூலை எழுதியவர் ஆரா வெங்கடாச்சலபதி. இந்த நூலை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டார். உவே சாமிநாத ஐயர் கடித கருவூலம் என்ற நூலை எழுதியவர் ஆரா வெங்கடாச்சலபதி. இந்த நூலை வெளியிட்டவர் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். அலுமினியம் த ஃபியூச்சர் மெட்டல் என்ற நூலை எழுதியவர் தபன் குமார் சந்த்.
அலுமினியம் த ஃபியூச்சர் மெட்டல் என்ற நூலை எழுதியவர் தபன் குமார் சந்த். ஐரோப்பிய புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கியின் புதிய உறுப்பினராக, அதாவது 69வது உறுப்பினராக இந்தியா இணைந்துள்ளது. ஐரோப்பிய புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கியின் புதிய உறுப்பினராக இந்தியா 69வது உறுப்பினராக இந்தியா இணைந்துள்ளது. ஐரோப்பிய புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கியின் தலைமையிடம் லண்டனில் உள்ளது. ஐரோப்பிய புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கியின் தலைமையிடம் லண்டனில் உள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வலிமையான நாடுகள் பட்டியலில் இந்தியா 6வது இடத்தை பிடித்துள்ளது. இதில் முதலிடம் அமெரிக்கா, 2வது இடம் சீனா, 3வது இடம் ஜப்பான், 4வது இடம் ஜெர்மனி, 5வது இடம் இங்கிலாந்து, 6வது இடம் இந்தியா, 7வது இடம் பிரான்ஸ். 2018ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வலிமையான நாடுகள் பட்டியலில் இந்தியா 6வது இடம், முதலிடம் அமெரிக்கா, சீனா 2வது இடம், ஜப்பான் 3வது இடம், ஜெர்மனி 4வது இடம், இங்கிலாந்து 5வது இடம், பிரான்ஸ் 7வது இடம், இந்தியா 6வது இடம். இந்தியாவின் 2வது அழகிய ரயில் நிலையமாக மதுரை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் 2வது அழகிய ரயில் நிலையமாக நம்ப மதுரை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி லண்டனில் நடைபெற்றது. இதில் பெண்கள் பிரிவில் பட்டத்தை வென்றவர் ஏஞ்சலிக் கெர்பர், ஜெர்மனி வீரர். முதல் முறையாக இந்த விம்பிள்டன் டென்னிஸ் பட்டத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தோற்றவர் செரீனா வில்லியம்ஸ். 2018 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி நடைபெற்ற இடம் லண்டன். பெண்கள் பிரிவில் பட்டத்தை வென்றவர் ஏஞ்சலிக் கெர்பர், ஜெர்மனி வீரர். இவர் முதல் முறையாக இந்த விம்பிள்டன் டென்னிஸ் பட்டத்தை வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் தோற்றவர் செரீனா வில்லியம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுற வீடியோஸை ரெகுலராக படிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல யூஸாக இருக்கும். நன்றி, வணக்கம்.